இவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த மார்க்கெட்டு பயமுறுத்துதா மார்க்கெட்னால் அப்படி தான் சார் இருக்கும் மார்க்கெட்னால் இந்த மாதிரியான ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இது இதை வந்து நம்ம என்ன சொல்கிறது தடைக்கல்லை ஒரு படிக்கல்லாக மாற்றிக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னோடய வார்த்தை இந்த டிப்ஸெலாம் நீங்கள் வந்து ஸ்டாக்ஸை வாங்குங்க வாங்கினா தான் உண்மையான ஃபாலன் வரும்போது நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கிறதுக்கான வழிகளாக இந்த மாதிரியான டிப்ஸ் தான் யூஸ் ஆகும் அதை பற்றி இன்னொரு வீடியோ நான் சொல்கிறேன் நான் எப்படின்னு சரி வாங்க வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் டெலகிராம் சேனலை சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் அது ஒரு ஓப்பன் குரூப் தான் அது வழியாகவும் உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம் நான் மட்டும் இல்லை நம்ம குரூப்பில் இருக்கிற நண்பர்களும் உங்களுக்கு உங்கள் சந்தேகங்களை தீர்த்து வைப்பாங்க ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷனுக்கு உண்டான ஒரு நல்ல குரூப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ குழப்பலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபாரின் ப்ரோக்கரேஜஸ் ஒரு பதினோரு ஸ்டாக்கோட டார்கெட் ப்ரைஸை ரைஸ் பண்ணியிருக்காங்க இது இவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு பதினோரு ஸ்டாக் சொல்லியிருக்காங்க அதே ஸ்டாக்ஸை நம்ம இந்தியன் ப்ரோக்கரேஜஸ் என்ன சொல்லியிருக்காங்க எந்தெந்த ப்ரோக்கரேஜஸ் அதுக்கு டார்கெட் சொல்லியிருக்காங்கன்றதையும் நாம் கம்பைண்டாக பார்க்க போகிறோம் ரெண்டுமே பார்த்தா தான் புரியும் நமக்கு என்ன 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 சொல்கிறாங்க ஏன் அப்படிங்கிறது நம்ம ப்ரோக்கரேஜஸ் சொல்லலையா வெறும் ஃபாரின் ப்ரோக்கரேஜஸ் தான் சொல்கிறாங்களான்றது பார்த்துடலாம் அதில் இந்த ஸ்டாக்ஸ் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறது விப்ரோ மேக்வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாரின் ப்ரோக்கரேஜஸ் வந்து இவங்க ஒரு பேங்க்கோட ஆன ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனி தான் இவங்க மேக்வேர்ன்றவங்க இவங்க பேஸ் வந்து ஆஸ்திரேலியா இவங்களோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அவுட் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க டார்கெட் எழுநூற்றி எண்பது ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு விப்ரோவுக்கு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி இது மறுபடியும் ஆறுநூற்றி கம்மியாகிடுச்சு இந்த ஸ்டாக்கு இப்போ நான் எவ்வளோன்னு பார்க்கல இது நேற்று எடுத்த ரிப்போர்ட்டு இது விப்ரோ இன்னைக்கு வந்து கே நீங்கள் சொன்னால் ஒரு நிமிஷம் இருங்க அப்படி லைனில் இருக்கேன் நான் சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட ஆறுநூற்றி எண்பத்தி ஆறுரூவா முப்பத்தஞ்சு பைசா இன்றைக்கி பதினஞ்சு ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்கு இறங்கியிருக்கு ஸோ அது மட்டும் இல்லை அவங்க ஃபாரின் ப்ரோக்கரேஜஸ் மட்டும் இல்லை ஐசிஐசி டேரக்ட்டு எட்நூற்றி பதினஞ்சு ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க முதலால் ஓஸ்வால் எழுநூற்றி பத்து சொல்லியிருக்காங்க கேஆர் சோக்ஸே வந்து ஏ எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு அதே மாதிரி ஷேர் கானும் எழுநூற்றம்பது வரைக்கும் போகும் அப்படின்றத ப்ரோக்கரேஜ் சொல்லியிருக்காங்க விப்ரோ விப்ரோவை பற்றி சாதாரணமாக இடம் போடக்கூடிய கம்பெனி இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஜப்ரிஸ் வந்து இவங்க ஒரு அமெரிக்கன் கம்பெனி இவங்க அமெரிக்கனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனி ஒரு பெரிய லீடிங் ப்ரோக்கரேஜ் தான் இவங்க இவங்களோட டார்கெட் ப்ரைஸ் ஐநூற்றி அறுபத்தஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது நானூற்றி முப்பத்தஞ்சிலேருந்து இவங்க ரைஸ் ஆகி ஐநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் போகும் ரேட்டிங் பைக்ஸ் தான் பைக் கொடுத்துருக்குறாங்க பைக் கால்ஸு இதுக்கு இவங்க நம்ம ப்ரோக்கரேஜ் யார் சொல்லியிருக்காங்கன்னா பிரபுதா லீலாதர் வந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி ஆறுரூவா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க ஐசிஐசிஐ ஐநூற்றி ஆறு சேர்க்கானா ஐநூற்றி ஆறு எல்லோரும் ஒரே நம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இது இன்னும் நானூற்றம்பது ரூபா வரைக்கும் போகணும் இதுக்கு முன்னாடி அக்டோபர் ஒன்பதாம் தேதி கிட்டத்தட்ட ஐசிஐசி டேரக்ட் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டாக்கோ நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கங்க வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வாட்ச் பண்ணுங்கள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து ஜெஃப்ரீஸு வந்து டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐம்பது ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு டார்கெட் ப்ரைஸ் நேத்து நேத்து கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் ரெண்டாயிரத்தி எழுநூறுரூவா வரைக்கும் போயிருந்த ஸ்டாக்கு இன்றைக்கும் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தாறு ரூபா வரைக்கும் டவுன் ஆயிருக்கு இந்த மாதிரியான டிப்ஸில் தான் நம்ம இந்த ஸ்டாக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் ஏன்னா ஸ்டாக்கு டார்கெட் பிரைஸ் கண்டிப்பாக ஏறும் அப்படின்ற போது இந்த மாதிரி திடீர்னு வரக்கூடிய டிப்ஸில் நம்ம இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு நல்ல மார்ஜின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்து சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா கோல் இண்டியா வந்து அதே ஜெஃப்ரிஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரேட்டிங் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோல் இண்டியா நானும் கோல் இண்டியாவை பற்றி உங்களுக்கு ஏற்கனும் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு நூற்றி எண்பது ரூபா முப்பது பைசான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நேற்று கிட்டத்தட்ட நாலு ரூபாய் இறங்கி நூற்றி எண்பது ரூபான்னு இருந்த ஸ்டாக்கு இன்றைக்கி அவங்க டார்கெட் ப்ரைஸை ர டச் பண்ணிருச்சுன்னே சொல்லணும் இன்றைக்கி அவங்க சொல்லியிருந்த நூற்றி எண்பது ரூபாயை இன்றைக்கி டா டச் பண்ணிவிட்டு மேலே போயிட்டுருக்குன்றது தான் உண்மையான ரேட்டு ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க கோல் இண்டியாவுக்கு கிட்டத்தட்ட ஷேர்கான் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க முதலாளுவாலும் ஷேர்கானும் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா போகுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு கிட்டத்தட்ட இன்ஃபோசிஸ் ஒரு ஹை அண்டு ஐடி ஸ்டாக்கு இவங்கள க்ரெடிட் சுசி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்கரேஜ் வந்து இவங்களுக்கு டார்கெட் அவுட் பர்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ரேட்டிங்கு டார்கெட் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது எவ்வளோ இந்த ரேட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடைசியாக இது நேற்று எடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு இன்றைக்கி மறுபடியும் முப்பத்தி ரெண்டு ரூபா இறங்கி கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்பது ரூபாவில் இருக்குது இந்த மாதிரி டிப்ஸில் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இது ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா போகும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் கன்சிடரும் பண்ணலாம் லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் தான் இது எல்லாமே ஐசிஐசி டேரக்டும் ரெண்டாயிரத்தி அறுபது ரூபா வரைக்கும் போகுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மோதிலால் ஓஸ்வால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா வரைக்கும் போகும் எஸ்எஸ் செக்யூரிட்டிஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரூபா போகும் சொல்லியிருக்காங்க அதனால் இது நம்ம லோக்கல் இந்தியன் ப்ரோக்கரேஜஸ் கொடுத்துருக்கிற டார்கெட் ப்ரைஸு பிரபுதாஸ் லீலாதார் ரெண்டாயிரத்தி நாலு ரூபா வரைக்கும் போகணும் கொடுத்துருக்காங்க மைண்ட்ரீ பார்த்தீங்கன்னா மக்வேர் ப்ரோக்கரேஜஸ் பார்த்திங்கன்னா அண்டர் பர்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இவங்க டார்கெட் ரைஸ் பண்ணியிருக்காங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரரூபா அப்படின்னு ஆனால் இப்போது இந்த ஸ்டாக்கு நாலாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தொம்பது ரூபா வரைக்கும் போயிருக்கு இவங்க டார்கெட் அப்போது இன்னும் இந்த ரேட்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள் அண்டர் பர்ஃபார்மும் சொல்லும்போதே இந்த ஸ்டாக்கு நீங்கள் இதை மனசில் வச்சுட்டு தான் நீங்கள் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வாட்ச் பண்ணுங்கள் இன்றைக்கி மட்டும் முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அவங்க சொன்ன மாதிரி மூவாயிரத்தி ரூபாய்க்கு வந்துரும் போல் இருக்குது இந்த ஸ்டாக்கு டார்கெட் இறங்கிட்டே இருக்குது மூவாயிரத்தி இருந்து இறங்கிட்டு இருக்குது ஆனால் க மறுபடியும் குறையும் தான் நினைக்கிறேன் இதுக்கு அடுத்து மைண்ட்ரியும் கிட்டத்தட்ட அவங்க நாலாயிரத்தொள்ளாயிரூவா வரைக்கும் போகும்னு நம்ம ப்ரோக்கரேஜஸ் சொல்லியிருக்காங்க கேஆர் ஜோ சோக்ஸி பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறநூறுரூவா போகும்னு சொல்லியிருக்காங்க ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்கள் ஆனால் இது ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய லெவலில் இல்லை இந்த ஸ்டாக்கு அதனால் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வாட்ச் பண்ணுங்கள் அடுத்து அவங்க சொல்லியிருக்கிறது கிரெடிட் சுசி வந்து வேதாந்தா முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுரூவா அப்படின்ற ரேஞ்சுக்கு சொல்லியிருக்காங்க இது அவுட் அவுட்ரு பெர்ஃபார்ம் அவுட் பெர்ஃபார்ம் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த டார்கெட் ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாலேருந்து நானூற்றி இருபது ரூபா வரைக்கும் போகணும் அவங்க ஃபாரின் ப்ரோக்கரேஜஸ் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நம்ம இந்தியன் ப்ரோக்கரேஜஸ் வேதாந்தாக்கு எதுவுமே கொடுக்கல நானும் செக் பண்ணிவிட்டேன் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு த முருகன் ஸ்டாண்ட்லி வந்து அவுட்டு ஓவர் வெயிட்டிங் போட்டிருக்காங்க டார்கெட் வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அந்த ஸ்டாக் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணுரூவா வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு இப்போது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் இன்றைக்கி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒரு ரூபான்னு கிட்டத்தட்ட பதினோரு ரூபா இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு இறங்கியிருக்கு இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஐசிஐசி டைரக்ட் ரூபா வரைக்கும் போகுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மோதலால் ஓசுவாலும் ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் போகுன்னு டார்கெட் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு கழுத்தூசி வட புரோக்கரேஜுக்கு கால் கால் கொடுத்துருக்குற ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸு இவங்களோட டார்கெட்டும் ரைஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா வரைக்கும் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இது அது மட்டும் இல்லை இப்போ நம்ம இந்தியன் ப்ரோக்கரேஜஸும் ஐசிஐசி டேரக்டாக ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் போகும் சொல்லியிருக்காங்க மோதிலால் ஓஸ்வாலும் ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் போகும் அப்படிங்கிறதோ இப்போது ரீசண்ட்டாக இவங்க ஷேர்கான் வந்து கிட்டத்தட்ட பழைய புரோக்கரேஜு தான் சொல்லியிருக்கிறாங்க அக்டோபரில் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் போகணும் இவங்களும் கால்ஸ் கொடுத்துருக்காங்க ஹிண்டால்கோ அடுத்த கம்பெனி இது கிரெடிட் சுற்றி கிட்டத்தட்ட அவுட் பர்ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க இது அறுநூற்றி நாற்பது இருந்து சாரி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாலேருந்து ஆறுநூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் போகணும்னு கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் இவங்க ஐசிஐசி டேரக்ட்டும் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா அப்படின்னு கால்ஸ் நம்ம கொடுத்துருக்குறாங்க அடுத்து அவன்யூ சூப்பர் மார்க்கெட் கிட்டத்தட்ட இப்போது நேற்று ரேட்டு நாலாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றாறுரூவா இது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போகணும் மேக்கவர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை நம்ம பிரபுதாஸ் லீலாதரும் டார்கெட் ப்ரைஸ் ஐநூற்றி முப்பத் ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபான்னு டார்கெட் கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்டாக்கு மட்டும் இல்லை நீங்களும் வேறு ஸ்டாக் இருந்தாலும் அனலைஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கெல்லாம் டிப்பில் பை பண்ணுங்கள் ஸ்வீக்கில் செல் பண்ணுங்கள் இதுதான் என்னோடய கருத்து நன்றி வணக்கம்